வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வழியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, விடைபெற்றார் ஜெயா, கண்ணீருடன் மக்கள் வெள்ளம், மோடி நேரில் அஞ்சலி, எம்ஜிஆரின் சமாதிக்கு அருகில் பூதவுடல் நல்லடக்கம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பூதவுடல் லட்சோபலட்சம் மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் நேற்று மாலை 6:10 நல்லடக்கம் செய்யப்பட்டது. மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சமாதிக்கு அருகில் செல்வி ஜெயலலிதாவின் பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் பூதவுடல் நேற்று அதிகாலை முதல் சென்னை ராஜாஜி அரங்கில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பூதவுடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, காங்கிரசின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி உட்பட பெருந்திரளான தலைவர்களும் லட்சக்கணக்கான மக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மக்கள் நேசித்த தலைவர் ஜனாதிபதி மைத்திரி அனுதாபம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் மறைவையொட்டி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு மலையகத்திலும் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் அஞ்சலி, உருவப்படங்களை வைத்து தீபமேற்றி பிரார்த்தனை என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. உறவுகளை உறுதிப்படுத்த தன்னை அர்ப்பணித்தவர் பிரதமர் புகழாரம் என்பதாக ஜெயலலிதாவின் மறைவையொட்டி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் அனுதாபம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவையொட்டி விடுத்துள்ள இரங்கல் செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பொறுத்து வீடுகள் அமைப்போம் சபையில் பிரதமர் ரணில் என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக மற்றொரு தமிழ் பத்திரிகையான தினக்குரலில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ஜெயலலிதாவுக்கு தமிழகம் பிரியாவிடை, மக்கள் வெள்ளத்தில் ஊர்வலம், கண்ணீர் கடலில் தமிழகம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வரும் நடிகருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவிடத்துக்கு அருகில் பூரண அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உயிரிழந்தார். அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்திய மீனவர்கள் அத்துமீறலில் அரசும் விக்னேஸ்வரனும் இந்தியாவின் அடிமைகள் என்று JVP குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியையும் திருக்குறள் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஞானசார தேரரை அரசு என்ன செய்ய போகின்றது என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரனின் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கில் ஜனாதிபதி விடுவித்த பகுதிகளை இராணுவம் ஆக்கிரமிப்பு, அவரை சந்திக்கும் கூட்டமைப்பு என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, கண்ணீரில் மிதந்தது தமிழகம் என்று இங்கு பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. எம்ஜிஆரின் நினைவிடத்தில் ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம், லட்சக்கணக்கான மக்கள் கதறி அழுது கண்ணீர் அஞ்சலி, பிரதமர் மோடி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நேரில் சென்று அஞ்சலி, அம்மா அம்மா என்று அழுக்குரலால் அதிர்ந்து போனது தமிழகம் என்பதாக அந்த செய்தியில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அம்மாவை இழந்து நிற்கின்றது இந்தியா அனுதாப செய்தியில் ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று ஜெயாவுக்கு இரங்கல் என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சபையில் ஜெயாவுக்கு அஞ்சலி அமர்வும் ஒத்திவைப்பு என்பதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அம்மாவின் மறைவால் மலையகத்தில் துக்கம் என்பதாக இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஐநா தீர்மானத்தை அமுலாக்க காத்திரமான நடவடிக்கை தேவை, தீர்வு விடயத்திலும் வேகம் முக்கியம் என்கிறது கூட்டமைப்பு என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் நிலப்படத்துடன் இங்கு செய்தியொன்றையும் சுடர்லை பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை சட்டமா அதிபர் வாபஸ் பெற்றுள்ளமை தொடர்பான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. சட்டவிரோத மதுபான வர்த்தகம் அதிகரித்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்காக பணியாற்ற முடியாவிடின் பதவியை ராஜினாமா செய்யுமாறு மேல்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதனை MA சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக பரீட்சை முறைமைகளுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த போது எடுக்கப்பட்ட நிலப்படம் பிரதான நிலப்படமாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபாவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து,
திவிநெகும திணைக்களத்தின் நிதியில் நாட்காட்டி அச்சடித்து விநியோகிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கிலிருந்து பெசில் ராஜபக்ச விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக லங்காதீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சட்டமாதிபர் வாபஸ் பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் விடை பெற்றார் ஜெயலலிதா என்று இங்கு மற்றொரு செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டமைக்கு தாம் மன்னிப்பு கோர தயாராக உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.